Hi, நம்ம சேனல்ல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 मंथ्सக்கு மேலயே இருக்கும் நான் இப்போதான் அதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்றேன் நேத்து நைட்டே பாத்தீங்கன்னா கம்மங்கூழ்க்கு வந்து வேணுங்கறது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் தயிர் பிறை ஊத்துறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் எடுத்து வச்சிட்டு மோர் கடஞ்சிட்டு வேக வச்சிருக்க கம்பையும் சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து கையாலயே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படினா தான் நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா முருங்கக்காய் பொரியல் தான் செஞ்சேன் இதுக்கு எப்பவும் போல எண்ணெயில கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி இது கூட மஞ்சள் தூள் half spoon குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க முருங்கையையும் சேர்த்துட்டு மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படினா முருங்கக்காய் பொரியல் ரெடி ஆயிடும் இது கூட வந்து இது வந்து தொக்கு எதுமே செய்யல அதனால இத செஞ்சிட்டேன் ஒரு சூப்பரா வந்து பிரேக்பாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் குட்டிஸோட துணி மட்டும் துவைச்சேன் சரி எங்களுது வந்துட்டு ஒரு சாட்டர்டே ஆர் சண்டேஸ்ல வந்து ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட துவைச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு எங்களோட குட்டிஸோட துணி மட்டும் துவைச்சேன் பாத்தீங்கன்னா குட்டிஸ் வந்து துணி காயப்படும்போது ரெண்டு பேருமே வந்து கிளிப் எல்லாம் எடுத்துக்கிட்டு துணி எல்லாம் எடுத்து கொடுத்து சூப்பரா ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ண உண்மையிலேயே நல்லா இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருந்தது சரி இதை போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சடனா சரி வா மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி உக்கடம் மார்க்கெட் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சரி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு நான் ஃபர்ஸ்ட் போனேன்னா கிழங்கா மீன் தான் வாங்கலான்னு போனேன் எப்போதுமே இந்த மீன் பாத்தீங்கன்னா தொட்டு பக்கமும் கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்து வாங்கியாச்சு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூனா ஃபிஷ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முள் இல்லாமல் கறி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி இதை இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி இல்லாமல் எப்படி அப்படியே மீன் வாங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்சலுமே வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு அவருக்கு ஆஃபீஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடவே முடியாது ஸோ இன்றைக்கி லீவ் அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு சரி ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த டூனா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கழுவு கழுவு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துக்கிட்டே இருந்தது ரெட் மீட் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் கூட என்னடா கலர் கிளர் அடிச்சிட்டாங்களோ அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு மீனெல்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மீன் வாங்கிட்டு வரும்போதே அப்படியே சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கெட்டது இருக்கும் ஸோ அதெல்லாமே தனியாக எடுத்துகிட்டு தோலையுமே இந்த மாதிரி பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் கை வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும் எப்படியோ இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டை வந்து மசாலா போடுங்க நீங்கள் மசாலா போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவரையே வந்து வேலை வாங்கியாச்சு நானும் அவர் போடுற அதே ப்ரொபோஷன்ஸில் தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவேன் ஆனாலும் அவர் மீனுக்கு மசாலா போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் போடும்போது சில டைம் பர்ஃபெக்டாக வரும் சில டைம் வந்து உப்போ காரமோ ஜாஸ்தி ஆயிரும் ஆனால் அவர் போடும்போது சூப்பரான பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்து மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்போதுமே இருக்கும் எப்போதும் போல் கார்ன்ஃப்ளவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் லெமன் ஜூஸ் இது எல்லாமே சேர்த்து தான் அவரும் போடுவார் பட் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நல்லா போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேஷனுக்காக ஒரு 2 to 3 hours வந்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செய்கிறதுக்கு ஸோ அதையுமே ஒரு 10 whistles விட்டு எடுத்துட்டேன் சூப்பர் சாஃப்டாக வந்து வெந்து வந்திருந்தது நவிஷ்காவும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு சாப்பிட்றா ஸோ அதனால் இதை வந்து அடிக்கடி செஞ்சிடுறது நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டு பிளெயின் சாம்பார் தான் வச்சுருந்தேன் பிளெயின் சாம்பார் கொஞ்சம் காரமாயிருச்சு ஸோ அதுலேயே அப்படியே தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி அப்படியே வந்து மேக்கப் பண்ணியாச்சு அதுக்கு உடையவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக கிழங்கா மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த டூனா ஃபிஷ்ஷோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது எனக்கு என்னமோ அவ்வளோவா பிடிக்கல ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை வந்து நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் நம்ம அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் பார்த்துட்டீங்க நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்